36 செயற்கை கோள்களுடன் LVM3 M3 ராக்கெட்டை செலுத்துவதற்கான கவுண்டவுனை இஸ்ரோ தொடங்கியது. ஆந்திர மாநிலம் ஸ்ரீஹரிகோட்டாவில் உள்ள சதீஷ் தவான் விண்வெளி ஆய்வு மையத்தின் இரண்டாவது ஏவுதளத்திலிருந்து LVM3 M3 ராக்கெட் 36 செயற்கை கோள்களுடன் நாளை விண்ணில் செலுத்தப்படுகிறது. இதற்கான கவுண்டவுன் இன்று தொடங்கியது. இங்கிலாந்தை தலைமையிடமாக கொண்ட ஒன்வெப் நிறுவனம் மற்றும் இந்தியாவின் பொதுத்துறை நிறுவனமான நியூ ஸ்பேஸ் இந்தியாவுடன் இணைந்து 72 செயற்கை கோள்களை விண்ணில் செலுத்த திட்டமிடப்பட்டுள்ளது. அதன்படி கடந்த அக்டோபர் மாதம் 23ஆம் தேதி 36 செயற்கை கோள்களுடன் முதல் தொகுப்பானது வெற்றிகரமாக விண்ணில் செலுத்தப்பட்டது. நாளை சுமார் 5805 கிலோ எடையுடன் கூடிய இரண்டாவது தொகுதி செயற்கைக்கோள் விண்ணில் செலுத்தப்படுகின்றது. நாளை விண்ணில் ஏவப்படும் LVM3 Mark 3 ராக்கெட் சுமார் 8 டன் எடை கொண்ட செயற்கைக்கோள்களை விண்ணில் செலுத்தும் திறன் படைத்தது என்பது குறிப்பிடத்தக்கது.